சாட் பண்ணியே பொண்ணுங்களை இம்ப்ரஸ் பண்றது எப்படி? பொண்ணுங்கிட்ட எப்படி சாட் பண்றதுன்னே தெரியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க தானே? அவனவன் அசால்ட்டா பொண்ணுங்கிட்ட பேசி கரெக்ட் பண்ணிடுறான், நமக்கு சாட் பண்ண கூட தெரியலையேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மெசேஜ் சாட் பண்றது இருக்கிறதுலயே ஈஸியான அதே நேரம் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். என்ன? கம்யூனிகேஷன். ஏன்னா பெருசா ரிஸ்க் எதுவும் இல்லை, நம்ம ஐடென்டிட்டி வெளியே தெரியாது, இமேஜ் டேமேஜ் ஆகாது. என்னதான் நாள் முழுக்க மீம்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட சாட்னிங் இருந்தாலும் பொண்ணு கிட்ட பேசணும், மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டா நம்ம கொஞ்சம் தடுமாறிடுறோம். நீங்க நான் என்ன எவ்வளோ பெரிய பசங்களா இருந்தாலும் பெரும்பான்மையான பசங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா ட்ரிக்ஸ் இருக்கு. சரி, ஒரு பொண்ணை ரிப்ளை பண்ண வைக்க என்ன பண்ணணும்? நம்ம சேனல்ல வந்த ஒருத்தங்க கிட்ட நான் பேசி இன்ஸ்டா ஐடி வாங்கியிருக்கேன். என்ன ப்ரோ, சேனல்ல ஃபாலோவர்ஸ் கிட்ட நம்பர் வாங்குறதுன்னா கஷ்டமா அப்படின்னு கேட்கலாம், ஆனா அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக நடந்துடல. இதை பாருங்க. ஆமாம், நான் சொதப்பிட்டேன். எடுத்தடுப்புலேயே ஒரு பொண்ணுக்கிட்ட ஃபேஸ்புக்கு இன்ஸ்டான்னு கேட்கக்கூடாது, அது ரொம்ப தப்பான ஒரு இதை கொண்டு விட்டுருவோம். ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு வாய்ப்பு அமையும் திருத்திக்க. அப்புறம் நான் எப்படியோ கான்வர்சேஷனை பில்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். வாட்ஸ்அப் சேஃப் இல்லை, சிக்னலுக்கு மாறிட்டீங்களான்னு கேட்டு நான் வேணா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த சைட்லேருந்து வந்த ரீப்ளை என்ன அப்படின்னா, என் நம்பர் தெரியாமல் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்ல போய் அடுத்த ரெண்டு நாள் ரீப்ளையே வரல. நானும் பெருசாக எடுத்துக்கல. மூணாவது நாள் ரீப்ளை வந்துச்சு. அப்புறம் அப்படி இப்படி அப்படி இன்ஸ்டாவில் தேடி ஒரு வழியாக ஐடியா கண்டுபிடிச்சி கொண்டு வந்து, இதுதானே உங்கள் இன்ஸ்டா ஐடியா, எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா அப்படின்னு வந்து நின்னா, அந்த பொண்ணு நிஜமாவே இன்ஸ்டாவில் இல்லையா? அப்புறம் எனக்கு ஒரு ஃபாலோ மெசேஜ் வந்தது இன்ஸ்டாவில் இருந்து,
என்ன அப்படின்னா அந்த பொண்ணு அதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டாகிராமுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி ஐடி கிரியேட் பண்ணி எனக்கு என்னோட ஐடிக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கு. நம்ம தான் யூடியூப்பில் போடுறோம் இல்லையா நம்ம இன்ஸ்டா ஐடிலாம், அப்புறம் பண்ணி நம்பர்லாம் வாங்கி பேசிகிட்டு இருக்கோம், நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதான் நம்பர் வாங்கிட்டோமே, இனி என்னென்னு இருந்துடக்கூடாது, முடியாது. ஏன்னா முதல்ல பொண்ணுங்கக்கிட்ட கண்ணியமாக பேசுறது எப்படின்னு நம்மளை நாமே கேட்டுக்கணும். நம்ம எல்லாருமே நல்லவங்க தான், நம்மளுக்கு வந்து மோசமானவங்களாம் கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காண்டி தான் நிறைய தப்புகள் பண்ணுவோம். நம்ம மனசுக்குள்ளே யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். பொறுப்பாக நடந்துக்கணும், அப்போ தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் மரியாதை நமக்கும் அந்த பொண்ணுக்கும் அந்த மரியாதை மட்டும் அப்படியே நினச்சி நிற்கும். முதல் விஷயம், வளான்னு பேசவே கூடாது. என் வீடியோவை பார்த்துட்டு நேராக நீங்கள் பொண்ணுக்கிட்டவே பேசுனீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஏன்னா என்ன மாதிரி வளவளான்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. அதை விட ஸ்ட்ரைட்டாக பேசுகிற பசங்களை தான் ரொம்பவே பிடிக்கும். ரெண்டு, அப்பப்போ ஹியூமர் ட்ரை பண்ணணும். ஒர்க் அவுட் ஆகலைன்னா சரண்டர் ஆகி சரி சரி அடுத்த வாட்டி இன்னும் நல்லா ஜோக் சொல்கிறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருந்தோம். கோபப்படுத்தவும் கூடாது. அதே மாதிரி வலிஞ்சு வலிஞ்சு பேசக்கூடாது. ஒரு பொண்ணுக்கு வலிஞ்சு வலிஞ்சு பேசுனீங்கன்னா அது வந்து எரிச்சலாக தான் இருக்கும் அவங்களுக்கு மேக்ஸிமம். அதுக்காக எப்பவும் வலிஞ்சிட்டே இருக்கக்கூடாது. அவங்கள பற்றி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசணும் தான், ஆனால் அதுக்காக வந்து வலிஞ்சிட்டு இருக்கக்கூடாது, அது அவங்களுக்கு கோபப்படுத்த வாய்ப்பு இருக்குது. நாலாவது, காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம். அவங்க முக அழகாக வர்ணிக்கிறது மாதிரி அவங்க பிஹேவியர் பேசுகிற விதம் எல்லாத்தையும் பார்த்தினா நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கலாம். நீங்கள் இப்படி நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் இப்படி பண்ணுறது நல்ல விஷயமா இருக்குது, நீங்கள் இந்த விஷயத்தை இப்படி எடுத்துக்கிட்டீங்க, லைட் ஹார்ட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசி அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபோட்டோ வந்து கேட்கவே கூடாது, அது முக்கியமான பாயிண்ட். இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் நீங்கள் ஃபோட்டோ கேட்டதுனால அவங்களுக்கு வந்து பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் ஃபோட்டோ கேட்குற துணி வந்து என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் சாட்டில் ஃபோட்டோ கேட்குறதா இருந்தால் உங்களுடைய ஏம் என்ன, நீங்கள் எதை நினச்சி அந்த பொண்ணிட்ட பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்க தோணும், கண்டிப்பாக தோணும். அதெல்லாம் லாங் டைம் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து போன அப்புறம் நம்ம வந்து ஃபோட்டோ கேட்டு வாங்க வேண்டியது, முதல்ல ஸ்டார்டிங்லேயே ஃபோட்டோ கேட்கக்கூடாது. ஆறாவது, முதல்ல அந்த பொண்ணுக்கு உங்ககிட்ட பேச பிடிச்சிருக்கா, இல்லை நீங்கள் போரிங்கான பிரச்சனை போரிங்காக பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. போரிங்காக பேசுகிறத இருந்தால் கூட நீங்கள் மாற்றிக்கலாம், போரிங்காக பேசுனா நல்லா கொஞ்சம் மறுபடியும் பேசுகிற மாதிரி பேசிக்கலாம், ஆனால் பிடிக்கல அப்படின்னா விட்டுருங்க. ஏன்னா பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணுறது வந்து சட்டப்படி குற்றம், அப்புறம் நீங்கள் ஜெயிலுக்கு போனால் நாம் பொறுப்பு கிடையாது. ஏழு, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, அதை பற்றி பேசி கான்வர்சேஷனை பில்டப் பண்ணுங்கள். குறைஞ்ச நேரமாச்சும் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும், அதாவது அவங்க டெக்ஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ மெசேஜ் அனுப்பினா எனக்கு ரீப்ளை பண்ணவே இல்லை, இன்னும் ரெண்டு செகண்டில் போயிட்டு ரீப்ளை பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டென்ஷன் பண்ணக்கூடாது. அதேமாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸும் கொடுங்க, அவங்களுக்கு வேலை இருக்கும், அவங்க வேலை இருக்கும், அதனால் நம்ம பார்த்துக்கலாம், அவங்க ரீப்ளை பண்ணும்போது நம்ம பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்துக்கணும். அவங்கள வெயிட் பண்ண வைக்காதீங்க, புரியுது. ஆனால் சில விஷயங்கள் அப்படி தான், நம்ம அவங்கள வெயிட் பண்ணக்கூடாது, ஆனால் அவங்க வெயிட் பண்ணாலும் சொல்லி நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து அவங்கள வெயிட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து அவங்க என்ன மெசேஜ் அனுப்பணும் நம்ம ரீப்ளை பண்ணணும். ஏன்னா நமக்கு தான் வேணும் அப்படின்னா நம்ம அப்பப்போ ரீப்ளை போட்டுகிட்டே இருக்கணும். ஒன்று புரிஞ்சுக்கவங்க, உங்களோட ஒன் அண்ட் ஒன்லி சாட்டே அவங்க தான், அவங்க கூட தான். ஆனால் அவங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு 10 பேர் ரீப்ளை பண்ணிட்டு தான் இருப்பாங்க, மீன்ஸ் மெசேஜ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பொண்ணுக்கு பிடிக்காததை திரும்ப திரும்ப பேசினாலோ செய்தாலோ அவங்களுக்கு அவங்கள வெறுக்கிற மாதிரி ஆயிரும். ஒரு விஷயம் அவங்க பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் அதை செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் திருப்பி திருப்பி ஏ சாரி பத்திரியாம பண்ணிட்டப்பா, ஏ சாரி பத்திரியாம பண்ணிட்டப்பா, ஏ சாரி பத்திரியாம பண்ணிட்டப்பா அப்படி மறுபடி சொல்கிறனாலும் அவங்களுக்கு வந்து உங்கள் மாதிரி இரிட்டேட்டிங் தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் அவங்கள வந்து அவங்க வெறுத்துருவாங்க. ஆனால் எப்பவும் உரிமை எடுத்து கோவப்படாதீங்க. ஏன்னா அப்படின்னா இப்போ உன் மேலே உரிமை இருக்குது, நான் என் ஃப்ரெண்டு, நீ அப்படி பண்ணுது அது பண்ணக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. உனக்கு பிடிச்சினா பண்ணுப்பா, உனக்கு பிடிக்கா பண்ணிக்க, ஆனால் வந்து இப்படி பண்ணால் இப்படி ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி சொல்லிட்டு விட்ருங்க, அவ்வளோதான். நீ ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி சொல்ல சொன்னால் அது இரிட்டேட்டிங் தான் ஆகும். அண்ணன் தம்பி லவ்வரு வாடிப்பொடி செல்லப்பேர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு செல்லப்பேர் வையேன், நான் உனக்கு ஒரு செல்லப்பேர் வைக்கிட்டுமா அப்படிங்கிறத வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணவே கூடாது. பேர் சொல்லி கூப்பிட்டு பழகுங்க, வாடிப்பொடிலாம் பேசாதீங்க, பேர் சொல்லி கூப்பிட்டு பழகுங்க. அதுதான் உங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லா போகிறதுக்கு வழி. என்னடா இல்லையே நம்ம வந்து பேர் சொல்லி கூப்பிடலாமே அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை, அது வந்து எப்படின்னா ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப் போனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நல்லாவே பேச ஆரம்பிச்சிங்க, 6 மேலே நல்லா பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை பற்றி பேசி வாங்கியிருக்கிறது வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் பண்ணுறது வந்து உங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத அவங்கள வந்து யோசிக்க தூண்டும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், இங்கே யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. யூஸ் பண்ணிவிட்டு ஏமாந்துட்டா, லவ்வர் மாதிரி நினச்சேன், அண்ணன்னு சொல்லிட்டான்லாம் புலம்பாதீங்க. எப்பவும் ஒரு விஷயம், நோ மீன்ஸ் நோ. பிடிக்காத திணிக்க முடியாது, திணிக்கவும் கூடாது.